வெல்கம் டு ஃபேக்ட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம அனிமல்ஸ் பத்தின 10 இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10, எறும்புகள். இந்த எறும்புகள் பாத்தீங்கன்னா அவ்வளவா தூங்கவே தூங்காது. ஜஸ்ட் 1 மினிட் அது மாதிரி குட்டி தூக்கம் போட்டு அதோட வர்க்குக்கு போயிடுமாம். சோ இந்த எறும்புகளுக்கு வந்து ரெகுலர் ஸ்லீப் டைம் என்ன ஒண்ணு கிடையாது. அப்புறம் இந்த எறும்புகளுக்கு காதுன்னு ஒரு உறுப்பே இல்லைங்க. அப்போ எப்படி அதோட சென்சேஷன் இருக்கும்னா, அந்த எறும்புகள் வந்து வைப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்குமாம். நம்பர் 9, கோல்ஃபிஷ். இந்த கோல்ஃபிஷ்னால மனிதர்கள் பாக்கறத விட அதிகமான கலர்ஸ் இதுங்கனால பாக்க முடியுமாம். அப்புறம் இந்த கோல்ஃபிஷ்னால ஃபுட் இல்லாம 3 வீக்ஸ்க்கு மேலையும் உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்ட் கொஞ்சம் ஆச்சரியமானதும் கூட. இந்த கோல்ஃபிஷ ஒரு டார்க்கான பிளேஸ்ல சன்லைட் படாத இடத்துல வச்சிட்டோம்னா அதோட கோல் கலர் வந்து பேல் ஆயிடும், அதாவது வெளுத்து போயிடுமாம். நம்பர் 8, அணில்கள். நம்ம உலகத்துல இந்த அணில்கள் வந்து 285 ஸ்பீஷியஸ் இருக்குது. அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்டங்கள்லயும் இந்த அணில்களை பார்க்க முடியுமாம். ஆனா அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியால மட்டும் இந்த அணில்களை பார்க்க முடியாதாம். இந்த அணில்கள்னால 1 hour 20 மைல் ஸ்பீட்ல ஓட முடியும். 90 feet உயரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் இந்த அணில்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஆகாது. இந்த அணில்கள் வந்து கைவிடப்பட்ட மற்ற அணில் குட்டிகளை தத்து எடுக்கவும் செய்யும். நம்பர் 7, அன்னப்பறவைகள். இது வந்து மனிதர்கள் மாதிரியே இந்த அன்னப்பறவைகளும் ஒரு பார்ட்னர் மட்டும்தான் அதோட லைஃப் முழுக்க வச்சுக்கும். அதுல ஒரு பறவை இறந்துட்டாலும் இன்னொரு பார்ட்னரை தேடாம சாகுற வரைக்கும் இந்த அன்னப்பறவைகள் எல்லாம் தனிமையா இருந்துட்டு இறந்துடும். உண்மையிலே 99% ஆஃப் அன்னப்பறவைகள்லாம் இத மாதிரிதான் இருக்குதாம். அது மட்டும் இல்லாம இந்த அன்னப்பறவைகள் வந்து அதோட வாழ்க்கை முழுக்க சைலண்டா தான் இருக்கும். ஆனா அது சாகரத்துக்கு முன்னாடி அந்த நிலையில இருக்கிறப்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்க பாடுமாம். நம்பர் 6, ஆக்டோபஸ் பத்தின சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஆக்டோபஸோட தமிழ் நேம் என்னன்னா கணவாய். இந்த ஆக்டோபஸ்க்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆர்கன்ஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது என்னன்னா, இதுங்களுக்கு 3 இதயங்கள் அப்புறம் 9 மூளைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ஆக்டோபஸோட பிளட் வந்து ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னா, இந்த ஆக்டோபஸ் வந்து ரொம்ப ஆழ்கடல்ல வாழறதுனால அதோட பிளட் வந்து காப்பர் அண்ட் அயனால பரிமாணம் ஆயிருக்கு. சோ இதனாலதான் இந்த ஆக்டோபஸோட பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டோபஸோட கண் பார்வை ரொம்பவே ஷார்ப்பானது. அது எந்த அளவுக்குன்னா 1 kilometer தூரத்துல இருக்க உயிரினங்களை கூட இதுனால கிளியரா பார்க்க முடியும். கடைசியா, இந்த ஆக்டோபஸ்க்கு வந்து எலும்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலே இது ரொம்பவே பிளெக்சிபிள் ஆனதும். எந்த அளவுக்கு பிளெக்சிபிள் ஆனதுன்னா, இந்த ஆக்டோபஸ் எல்லாம் ஒரு சின்ன கேப்ல கூட முழுசா நுழைந்து வந்துட முடியுமாம். நம்பர் 5, தேனீக்கள். இந்த தேனீக்கள் மட்டும் நம்ம உலகத்துல இல்லாம போயிடுச்சுன்னா சில வருடங்கள்ல நம்ம உலகம் அழிய நேரிடுமாம். அந்த அளவுக்கு இந்த தேனீக்கள் நம்ம உலகத்திற்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த தேனீக்கள் வெறும் 0.5 liter தேனை சேகரிக்க அது 90,000 meter கிட்ட பறந்து சென்று கிட்டத்தட்ட 20 lakh பூக்கள் இருந்துதான் இந்த தேனை சேகரிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தேனீக்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்னா, டான்ஸ் மூலியமா தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்குமாம். அதுல ரவுண்ட் டான்ஸ் அண்ட் வேகல் டான்ஸ்னும் இருக்கு. இந்த டான்ஸ் மூலியமா தான் ரொம்ப தூரத்துல இருக்க தண்ணீர், பூ அப்புறம் தேன் கூடு இருக்குதுன்னு தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். நம்பர் 4, ஆஸ்ட்ரிச். இந்த நெருப்பு கோழி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பறவையினம். இது பறவையினம் தான், ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால பறக்க முடியாது. ஆனா இந்த நெருப்பு கோழிங்கனால ரொம்ப நல்லாவே ஓட முடியும். எந்த அளவுக்குன்னா, 70 kilometer வேகத்திற்கு தொடர்ந்து 45 நிமிடங்களுக்கு இதுங்கனால ஓட முடியும். இந்த நெருப்பு கோழியுடைய கால்கள் ரொம்பவே வலிமையானது. இது ஒரு உதச்சிச்சுனா எலும்பு முறியற அளவுக்கு வலிக்குமாம். இந்த உலகத்திலேயே மிக பெரிய முட்டை எதுனா, அது நெருப்பு கோழியோட முட்டை தான். அதோட ஒரு முட்டை மட்டும் 2 dozen கோழி முட்டைகளுக்கு சமம். நம்பர் 3, பென்குயின்ஸ். இந்த பென்குயின்ஸ்ல எல்லா ஸ்பீஷியஸும் சதர்ன் எமிஸ்பியர்ல மட்டும்தான் வாழும். நார்த்தர்ன் எமிஸ்பியர்ல வாழாது. அங்க அவ்வளவா போலார் பியர்ஸ் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய கிட்ஸ் ஷோஸ்ல போலார் பியரும் அண்ட் பென்குயினும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க போல காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேசிக் ஃபேக்டையே தப்பா காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பென்குயின்ஸும் இந்த போலார் பியர்ஸும் ஒன்னா வாழாது.
அப்புறம் இந்த பென்குயின்ஸ்னால அதோட பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்பனா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீஸா இருக்கிறப்ப அதோட பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த பென்குயின்ஸ்னால சால்ட் வாட்டரை குடிக்க முடியும். அது எப்படின்னா, அதுங்களுக்கு ஸ்பெஷல் கிளாண்ட் ஒன்னு இருக்கு. அந்த கிளாண்டோட நேம் என்னன்னா சுப்ரோ ஆர்பிட்டல் கிளாண்ட். இந்த கிளாண்ட் தான் சால்ட் வாட்டரை ஃபில்டர் பண்ணி இந்த பென்குயின்ஸ்க்கு கொடுக்குது. நம்பர் 2, புலிகள். நம்ம இந்தியாவுடைய தேசிய விலங்கான புலி 97% அழிஞ்சிட்டு தான் வருதாம். இந்த புலிகளோட உறும்பல் மட்டும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேக்கும். அப்புறம் இந்த புலிகளோட தோற்றம் பாத்தீங்கன்னா வரி வரியா இருக்கும். அது அதோடைய முடிகள்ல மட்டும் இருக்காது. அதோட முடிய ஷேவ் பண்ணிட்டு பார்த்தாலும் அந்த வரி வரியா அதோட தோல்லையே இருக்கும். இது வந்து எல்லா புலிகளுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். இதுல பெரும்பாலான புலிகளுக்கு மஞ்சள் நிறத்துல தான் கண்கள் இருக்கும். இந்த புலிகளோட நாக்கு ரொம்பவே ரஃபா இருக்கும். அது எந்த அளவுக்குனா ஒரு பில்டிங்ல இருக்க பெயிண்ட கூட அது லிக் பண்ணி எடுத்துடுமாம். இவ்ளோ ரஃபான நாக்கு இருக்கிறதுனால ஒரு விலங்கனுடைய எலும்புல இருந்து தோலை கூட ஈஸியா அந்த புலிகள்னால எடுத்துட முடியும். நம்பர் 1, இந்த உலகத்திலேயே மிக பெரிய விலங்கான திமிங்கலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திமிங்கலத்தோட ஆர்ட் வந்து ஒரு குட்டி கார் சைஸ்க்கு இருக்கும். அதனுடைய ஆர்ட் மட்டும் 1 மினிட்க்கு 9 டைம்ஸ் மட்டும் தான் துடிக்கும். அது மட்டும் இல்லாம அதனுடைய ஆர்ட் பீட் சவுண்ட் வந்து 2 மைல்ஸ் தூரம் வரைக்கும் மூவ் ஆகும். அது நம்மளால கேட்கவும் முடியும். இந்த திமிங்கலங்கள் வந்து மோஸ்ட்லி டைவிங் பண்ணி தான் அதோட இரைய பிடிக்குமாம். இந்த திமிங்கலங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்னா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதுல இந்த ஒரு திமிங்கலம் இந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வச்சு 1200 கிலோமீட்டர்ல இருக்க இன்னொரு திமிங்கலத்துக்கிட்ட கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்க அறியாத உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா ஃபேக்ட் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.